9th maths இப்போ நம்ம வந்துட்டு 3.4 ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 5 ஃபார்முலாஸ் நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இந்த 5 ஃபார்முலாஸ் மெமரைஸ் பண்ணாதான் நம்ம அடுத்து வந்துட்டு இந்த எக்சர்சைஸை ஓட முடியும் ஃபர்தரா ஓகேவா பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க எக்ஸ்பாண்ட் தி ஃபாலோவிங் அப்படினு சொல்லிட்டு கொடுத்துட்டு சம் ஈக்குவேஷன் கொடுத்திருப்பாங்க நம்ம இத வந்துட்டு எக்ஸ்பாண்ட் பண்ணனும் அப்படினு கொடுத்திருப்பாங்க ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க x + 2y + 3z அப்படினு கொடுத்திருக்காங்க ஹோல் ஸ்கொயர் அப்படினு கொடுத்திருக்காங்க சோ இத வந்துட்டு ஃபர்ஸ்ட் இத எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கு முன்னாடி இது எந்த ஃபார்மட்ல இருக்கு எந்த ஐடென்டிட்டில இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம இத வந்துட்டு இத சப்ஸ்டிட் பண்ணலாம் ஓகேவா இப்போ இத பாருங்க இது வந்து எந்த கண்டிஷன் கொடுத்திருக்கிற ஃபார்முலாஸ்ல எந்த ஃபார்முலால அந்த क्वेश्चन வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் பாருங்க சூட்டபிள் ஐடென்டிட்டி இருக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் இருக்குது a + b + c ஹோல் ஸ்கொயர்ல இருக்கு ஓகேவா இங்கேயும் அந்த கண்டிஷன்ல தான் இருக்கு a b c ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கற ஃபார்மட்ல தான் இருக்கு சோ அத வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலால தான் நம்ம இப்போ சப்ஸ்டிட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க x + 2y + 3z ஹோல் ஸ்கொயரா ஓகேவா இப்போ இது வந்து எந்த ஃபார்மட்ல இருக்கு a + b + c ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கற ஃபார்முலால ஐடென்டிட்டில இருக்கு ஓகேவா இப்போ இது வந்து a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + c ஸ்கொயர் + 2ab + 2bc + 2ca அப்படிங்கற ஃபார்முலால தான் இருக்கு ஓகேவா இப்போ இது பாருங்க இது வந்து a அப்படினு வெச்சுக்கோங்க இது b and இது வந்து c அப்படிங்கற ஃபார்மட்ல எழுதிக்கோங்க ஓகேவா சைடுல கூட எழுதிக்கோங்க a is equal to x b is equal to 2y and c is equal to 3z அப்படினு சொல்லிட்டு ஓகேவா இப்போ பாருங்க a உடைய வேல்யூ என்ன x ஸ்கொயர் + b உடைய வேல்யூ 2y ஹோல் ஸ்கொயர் + c உடைய வேல்யூ 3z ஹோல் ஸ்கொயர் + 2 into a உடைய வேல்யூ என்ன இருக்கு x இருக்கு into b வந்துட்டு 2y + 2 into b oda value 2y into c oda value 3z plus 2c irka adutathu 2 into c oda value 3z into a oda value x okay va ipo idu vandu namma apdi ullara multiply panna porom parunga idu vandu x square plus இது வந்துட்டு 2 வந்துட்டு ரெண்டுத்துக்கும் காமனா தான் ஸ்கொயர் போட்டுருக்காங்க ஓகேவா அந்த ஸ்கொயர் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் காமனா தான் இருக்கு சோ 4 சாரி 2 ஐ ஸ்கொயர் பண்ணா 4 அப்படினு கிடைக்கும் தென் y ஐ ஸ்கொயர் பண்ணா y ஸ்கொயர் அப்படினு கிடைக்கும் பிளஸ் இதையும் அதே மாதிரி தான் தனித்தனியா ஸ்கொயர் பண்ணனும் 3 3s are 9 * z ஸ்கொயர் பிளஸ் இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனா ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் இந்த ஸ்கொயர் அப்படிங்கும்போது தான் இந்த பிராக்கெட் போடணும் தனித்தனியா இருக்கும்போது அதுக்கு மட்டும் தனியா ஸ்கொயர் அப்படினு போட்டா போதும் ஓகேவா இப்போ இத பாருங்க कॉन्स्टेंट टर्म अब मल्टिप्ले पड़ी को टू टू सर फोर अब फोर नेक्स्ट इत एक्स वै अब पटकल फोर एक्स वै प्लस पांग टू टू सर फोर फोर थ्री सर ट्वेल वै जेट प्लस इत पांग टू थ्री सर सिक्स सिक्स इंटू एक्स जेट ஓகேவா இதுதான் இதனுடைய எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் சோ இதே ஃபார்மட்ல தான் வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் क्वेश्चन இருக்கு பாருங்க இப்போ இத வந்துட்டு நீங்க a அப்படினு எழுதுவீங்க இது b தென் இது c அப்படினு எழுதுவீங்க a is equal to இங்க மைனஸ் கொடுத்திருக்கதால மைனஸ் p அப்படினு எடுத்துப்பீங்க ஓகேவா இதுடைய a is equal to minus p b is equal to 2q c is equal to 3r அப்படினு எழுதுவீங்க ஓகேவா இவ்வளவு தான் செகண்ட் செம் சோ இது வந்து ஹோம் வொர்க் போடுறங்க நெக்ஸ்ட் थर्ड செம் நான் போடுறேன் பாருங்க थर्ड सम उड़ी क्वेश्चन 2p प्लस 3 2p माइनस 4 इनटू 2p माइनस 5 अब डिन कुत्र काम सो इधे एंड द फॉर्मेट लेर के अब डिन पातिंगे ना x प्लस a x प्लस b x प्लस c अब डिन ग्रा फॉर्मेट लेर के सो इधा इधर उड़िया फॉर्मूला सो यद अप्ली एड तेर दिकोंगे x प्लस a फॉर्मूला एड ना अधुको मार्क ओके वा x प्लस b x प्लस c இதனுடைய ஃபார்முலா என்ன ஐடென்டிட்டி என்ன x3 plus a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus abc ஓகேவா சோ பாருங்க இப்ப இந்த ஃபார்மட்ல எடுத்து எழுதலாமா a உடைய ஃபர்ஸ்ட் x உடைய வேல்யூ எடுத்து எடிக்கோங்க x உடைய வேல்யூ எல்லாத்துலயுமே ஒரே வேல்யூ தான் இருக்கு அப்ப 2p a உடைய வேல்யூ என்ன இருக்கு 3 and b உடைய வேல்யூ கரெக்ட்டா இந்த இந்த பிளேஸ்ல என்னென்ன இருக்கோ அத மாதிரி எடுத்து எடிக்கோங்க a க்கு நேரா 3 b க்கு நேரா -4 அப்படிን இருக்கா சோ -4
இங்க வந்துட்டு c க்கு நேரா -5 c = -5 ஓகேவா இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இதுல எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போறீங்க ஓ x உடைய வேல்யூ என்ன 2p 2p ஹோல் கியூப் பிளஸ் a உடைய வேல்யூ 3 ஆ நெக்ஸ்ட் b உடைய வேல்யூ -4 -5 c உடைய வேல்யூ ஓகேவா x உடைய வேல்யூ வந்துட்டு 2p x ஸ்கொயர் கொடுத்திருக்காங்களா அப்ப 2p ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ பின்னு இருக்கா ஸோ ஏவுடைய வேல்யூ 3 இன்டூ பியோட வேல்யூ -4 பிளஸ் பியோட வேல்யூ -4 இன்டூ சியோட வேல்யூ -5 அடுத்தது இங்கே வந்துட்டு சிஏ ஓகேவா பிளஸ் சியோட வேல்யூ -5 -5 ஏவோட வேல்யூ 3 பிளஸ் ஏபிசி மல்டிபிள் இருக்கா அப்போ 3 இன்டூ -4 இன்டூ -5 ஓகேவா இப்படி எடுத்து எழுதிக்கோங்க ஓகேவா இப்போ டூக்கு டூவும் த்ரீயும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் காமனாக இங்கே வந்துட்டு பவரில் 3 கொடுத்துருக்காங்க ஸோ டூவை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 8 அப்படின்னு கிடைக்கும் 8p கியூப் பிளஸ் இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு சேம் சைன் ஆட் பண்ணால் -4 -5 -9 மாறிடும் -9 3 போயிடுச்சுன்னா -6 ஆக மாறும் ஓகேவா -6 நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் இங்கே வந்துட்டு 2p ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டுருக்கு அப்போது இதை மல்டிப்ளை பண்ணால் 4p ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குமா ப்ளஸ் இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் மல்டிப்ளை பண்ணால் 4 3 12 -12 அடுத்தது இங்கே வந்துட்டு 4 5 20 இங்கே மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடும் அப்போ +20 தென் இங்கே 5 3 15 -15 அப்படின்னு மாறும் இன்டூ இங்கே வந்துட்டு ஒரு எக்ஸ் இருக்கு இல்லையா இந்த எக்ஸை மறந்துட்டு பாரு இங்கே வந்துட்டு 2p அப்படின்னு வரணும் ஓகேவா இங்கே வந்து 2p ப்ளஸ் இப்போ இங்கே 3 இன்டூ ஏபிசி அப்படியே மூணுமே மல்டிப்ளை பண்ணணும் அப்போது 4 5 20 இது ரெண்டுத்தையும் மல்டி மைனஸ் மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் +20 அப்படின்னு கிடைக்கும் 20 ப்ளஸ் 30 மல்டிப்ளை பண்ணால் 60 அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா ஓகே இங்கே 60 கிடைக்கும் அடுத்தது பாருங்க 8x3 சாரி பி கியூப் மைனஸ் இப்போ 6 4 24 பி ஸ்கொயர் பிளஸ் நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே அப்படியே ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணால் 14 அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா 14 இன்டூ 2 சாரி 7 வரும் 7 இன்டூ 2p ப்ளஸ் 60 அப்படின்னு கிடைக்குமா நெக்ஸ்ட் இந்த 7 2 அடுத்தது மல்டிப்ளை பண்ணணும் அப்போது 8p கியூப் மைனஸ் 24p ஸ்கொயர் ப்ளஸ் 7 2 14p ப்ளஸ் 60 ஓகேவா இவ்வளோ தான்ப்பா இந்த ஆன்சர் இப்போ இதே மாதிரி தான் உங்களுக்கு 4th சம் அதே மாடலில் தான் இது வந்துட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க இது எல்லாமே எக்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3a ஏவோட வேல்யூ 1 பியோட வேல்யூ -2 சியோட வேல்யூ 4 இங்கே ப்ளஸ் இருந்தால் அது அந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க மைனஸ் வேல்யூ இருந்தால் அதை மைனஸையும் சேர்த்து எழுதிக்கோங்க ஓகேவா ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு இதில் வந்துட்டு ஃபஸ்ட் சம்மு செக் தேர்ட் சம்மு நான் போட்டுட்டேன் செகண்ட் சம்மு ஃபோர்த் சம்மு உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்மு